ரேடியோ சிட்டியில் உறவுக்கு உணவு. ரேடியோ சிட்டி மூலமா எங்களுக்கு பொருள் கொண்டு வந்து கொடுத்துக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் காலையில் தான் மெசேஜ் பண்ணோம், ஆனால் மதியானம் வந்து எங்களுக்கு பொருள் கொடுத்துட்டாங்க. இந்த கொரோனா பாதிப்புனால நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். வணக்கம் சார், நான் கோயம்புத்தூர் சாவடி கோயிலேருந்து பேசுகிறேன். நான் ஏசிசியில் செக்யூரிட்டி வேலை பார்த்துட்ருக்கேன். ரேடியோ சிட்டியில் வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க, நானும் பண்ணினேன். எனக்கு அடுத்த நாளே தென் மூலியமாக கொண்டு வந்து கொடுத்தாங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். திருக்குறளில் ஒன்று ஒரு குரல் வரும், அற்றார் அழிவசி தீர்த்தல் பெற்றான் பொருள் வைப்பொழின்னு சொல்லி போட்டு அதுதொரு வந்து அந்த மாதிரி இவங்க வந்து நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. ரேடியோ செட்டிக்கு ரொம்ப நன்றி. என் பேர் சாந்திவி. எனக்கு பொருள் கொண்டு வந்து நான் கஷ்டத்தில் இருக்கிற கொடுத்தாங்க. முகமது இஸ்மாயில். ரேடியோ சிட்டிக்கும் எங்களுடைய முகம் வந்து ரேடியோ சிட்டி மூலமாக எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஏன்னா எனக்கு ஒரு குடும்பத்தில் யாருக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறனால நாங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதை வழங்கினேன் எங்கள் ரேடியோ சிட்டிக்கு ரொம்ப நன்றி. பொருள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்தாங்க, ரேடியோ சிட்டிக்கு நன்றி. வீட்டுக்கே வந்து கொடுத்தாங்க, தாய்மை ட்ரஸ்ட்டு ரேடியோ சிட்டிக்கு ரொம்ப நன்றி. நிவாரண பொருட்களுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் ரேடியோ சிட்டிக்கு ரெகுலராக ரேடியோ சிட்டி கேட்டுக்கிறேன். ஸோ நேற்று தான் நான் மெசேஜ் போட்டேன், இன்றைக்கே வந்து எனக்கு வந்து பொருள் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பண்ணி சொன்னோம், மறுநாளே கொண்டு வந்து கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. நாங்கள் வேலை வெட்டிக்கு இல்லாமல் வீட்டில் தான் இருக்கிறோம், இந்த நேரத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கண் பார்வை இருக்காது, அதனால் அப்போ ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்புறம் மெசேஜ் பண்ண அடுத்த நாளே வந்து அவங்க கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கேன்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் கேட்டு நிவாரண உதவி பண்ணுறதுக்காக நேரில் வீட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொரோனா டைமில் இந்த 1.5 மாதம் சர்வீஸில் எங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அரிசி பருப்பு மளிகை சாமான் கொடுத்தாங்க, இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 1.5 மாதம் வேலை இல்லாமல் வந்தாங்க, ரொம்ப கஷ்டமான நேரத்தில் வந்து கொடுத்து உதவுனாங்க. வீட்டுக்கார் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு, நாங்கள் ரொம்ப வசதி இல்லாமல் இருந்திருக்கோம். இப்போ நிவாரண பொருட்கள் கொடுத்துருக்காங்க, ரொம்ப தேங்காய் இருக்குது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இவங்க வந்து கொடுப்பாங்கன்னு. மனசுக்கு ரொம்ப திருப்தியாகும், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ட்ரெஸ்லேருந்து கொடுத்துருந்தாங்க பொருள் உதவி, ரொம்ப நன்றி. ரேடியோ சிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி இந்த உதவி செஞ்சு ரேடியோ சிட்டி.